வணக்கம் கைஸ் சாப்டர் 16 செட் சி ல 15th சம் பார்க்கலாம் எ பாக்கெட் ஆஃப் 10 எலக்ட்ரானிக் காம்போனன்ட் இஸ் நோன் டு பி இன்க்ளூட் டூ டிஃபெக்டிவ்ஸ் இஃப் த சாம்பிள் ஆஃப் 4 காம்போனன்ட் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் த பாக்கெட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த சாம்பிள் டசன்ட் கண்டெயின் மோர் தென் 1 டிஃபெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் என்ன இருக்கு 10 சாம்பிள்ஸ் இருக்கு அதில் டிஃபெக்டிவ் ஐட்டம் வந்து 2 டிஃபெக்டிவ் ஐட்டம்னா நான் டிஃபெக்டிவ் ஐட்டம் எப்படி கண்டுபிடிக்கணும் 10-2 வந்து 8 வரும் ஓகே டிஃபெக்டிவ் ஐட்டம் 2 நான் டிஃபெக்டிவ் ஐட்டம் வந்து 8 இப்போ நம்ம 4 சாம்பிள் செலக்ட் பண்ண போறோம் அதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எ சாம்பிள் டசன்ட் கண்டெயின் மோர் தென் 1 டிஃபெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட் மோர் தென் 1 டிஃபெக்டிவ் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நாட் மோர் தென் 1 அப்படின்னா 0 டிஃபெக்டிவ் ஐட்டமாக இருக்கலாம் இல்லைன்னா 1 டிஃபெக்டிவ் ஐட்டமாக இருக்கலாம் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க இதுக்கு வந்து என் ஆஃப் எஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் 4 செலக்ட் 4 காம்போனன்ட் செலக்ட் பண்ண போறோம் டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 10 ஸோ 10C4 தான் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வரும் ஓகே இது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 1 எப்படி கண்டுபிடிக்கலாம் என் ஆஃப் ஏக்கு வந்து என்னது அப்படின்னா இப்போ நம்ம வந்து 4 சாம்பிள் செலக்ட் பண்ண போறோம் இப்போ கீழே இருக்கிற 2 இதையும் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து 4 வரணும் மேல இருக்கிற 2 ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து 10 டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வரணும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு 0 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா இப்போ செலக்ட் பண்ண போற 2 காம்போனன்ட் வந்து டிஃபெக்டிவ்ல அதாவது 2C0 மீதி இருக்கிற 4 காம்போனன்ட்டுமே நான் டிஃபெக்டிவ்ல வந்து செலக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு வரும் நோ டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் ஓகே இன்னொன்று வந்து ஒரே ஒரு டிஃபெக்டிவ் இருக்கிற மாதிரி ஸோ 2C1 × 8C3 டோட்டலாக ஆட் பண்ணா உங்களுக்கு 4 வரணும் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணா 10 வரணும் ஓகே இப்போ இந்த 2C0 வேல்யூ வந்து 1 இது நம்ம எப்படி எழுதுவோம் 8×7×6×5/4×3×2×1 மாதிரி 2C1 வேல்யூ வந்து என்னோட NC1னா என்னோட வேல்யூ எனக்கு பதிலாக 2 இருக்கிறதுனால நம்ம 2 போடுறோம் 8C3 வேல்யூ வந்து 8×7×6×3×2×1 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 112 வரும் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 17 வரும் ஸோ என் ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து 182 வருது ஓகே அப்போ என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறோம் என் ஆஃப் எஸ்க்கு என்ன ஃபார்முலானா 10 சாம்பிள்ல இருந்து தான் நம்ம 4 செலக்ட் பண்ண போறோம் ஸோ 10C4 நம்ம 10×9×8×7/4×3×2×1 போடுறோம் இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 210 அப்படின்னு ப்ராபபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா இப்போ என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்போ 182/210 ஸோ ஆன்சர் வந்து 13/15 வருது இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சியாக கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ செட் சியில் 21st சம்ல வந்து இதே கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க ஏ பேக்கெட் ஆஃப் 10 எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இஸ் நோன் டு பி இன்க்ளூட் 3 டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அதுலேயும் 4 சாம்பிள் தான் செலக்ட் பண்ணுவாங்க நாட் மோர் தென் 1 டிஃபெக்டிவ் இதே சேம் ப்ராப்ளம் ஆனால் இங்கே நம்ம 3C0 2C1 இருக்கமா அங்கே 3C0 3C1 அப்படின்னு வச்சு செய்யணும் இங்கே 3C வரும் இங்கே வந்து 7C ஏன்னா 3யும் 7யும் ஆட் பண்ணும்போது 10 வரும் அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பிரிச்சுக்கணும் ஓகே இங்கே 10 கொடுத்து 2 டிஃபெக்டிவ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க அங்கே 10 கொடுத்து 3 டிஃபெக்டிவ் ஐட்டம்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே டிஃபெக்டிவ் வந்து 3னா நான் டிஃபெக்டிவ் வந்து 7 இருக்கும் ஸோ நீங்கள் எழுதுறது எப்படி எழுதணும் அப்படின்னா 3C0 × 7C4 ப்ளஸ் 3C1 × 7C3 இது வந்து என் ஆஃப் ஏயோட வேல்யூ டிவைடட் பை 10C4 சேம் இதுதான் அப்படியே வரும் இங்கே இந்த டிஃபெக்டிவ் நான் டிஃபெக்டிவ் மட்டும் நம்ம வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுனால இங்கே நமக்கு காம்பினேஷனில் வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும் மற்றபடி இந்த 3யும் 7யும் ஆட் பண்ணால் இந்த 10 வந்துடணும் 0யும் 4யும் ஆட் பண்ணும்போது செலக்ட் பண்ணுற போகிற காம்போனன்ட் வந்துடணும் ஓகேயா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டாக போட்டு விடுங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ